திமுக ஆட்சி செயலற்ற ஆட்சியாக இருப்பதாகவும் ஊழலில் எடப்பாடியை மிஞ்சிவிட்டதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நிறைவேற்றவில்லை, அம்மா அவர்கள் காலத்திலே செயலாற்றிய திட்டங்களையும் இன்றைக்கு கிடப்பிலே போட்டுவிட்டார். இதுதான் உண்மை. இந்த ஆட்சி செயலற்ற ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்காக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பழனிசாமியை மிஞ்சுகின்ற அளவுக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஏன் திமுகவிற்கு வாக்களித்தோம், அவர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்று மக்கள் எல்லா பகுதிகளிலும், அது கடலூராக இருக்கட்டும், நெய்வேலியாக இருக்கட்டும், பண்ருட்டியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டின் எந்த மூலையிலும் மக்கள் வாக்களித்தவர்கள், இவர்களுக்கு வெற்றி பெற செய்தவர்கள், ஆட்சி பொறுப்பை கொடுத்த மக்கள் பழனிசாமி மேல் உள்ள கோபத்திலே இன்றைக்கு ஸ்டாலினை ஆட்சியிலே அமர்த்தி விட்டோம், நாம் தவறு செய்து விட்டோம் என்று மக்கள் வருந்துகின்ற சூழ்நிலை, அவர்கள் இந்த ஆட்சியின் மீதும் கோபமான சூழ்நிலையிலே இருப்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாகவே தெரியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.